ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கேமரா கோமாளி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, திருநெல்வேலிட்டு நாகர்கோவில் ரோடு இருக்காங்க பார்க்க போறோம். ஃபுல் ரோட்லாம் பார்க்க போறது இல்லைங்க, பார்ட் பார்ட்டா தான் போட போறோம். அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, வீடியோ பேக்கே சொல்றேன், வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். நம்ம டைட்டில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோ ஒரு ரோட் ட்ரிப் பற்றி தாங்க இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் வரக்கூடிய ரோடு ட்ராவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஃபுல்லாலாம் போட போகிறதுக்கு இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட பார்ட்னர் தாங்க போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க முன்னாடி நம்ம வியூவர்ஸ் ஒரு சின்ன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம காரில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் உள்ள விண்ட் சீலில் இருக்க டஸ்ட் நம்ம வீடியோவை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்க, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோட் ட்ரிப்பில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே திருநெல்வேலி மார்க்கத்திலேருந்து நாகர்கோவில் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் திருநெல்வேலியிலேருந்து ஃபோர் வேஸில் ட்ராவல் பண்ணாலும், நாகர்கோவிலுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி காவல் கிணறுனு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கேருந்து சிங்கிள் வீலர் தாங்க ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த காவல் கிணறுல என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் எல்லை பகுதியாக இருக்கிறது காவல் கிணறு தாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாங்க, இடது பக்கமாக ஒரு கவர்மெண்ட் பஸ் போகுது பார்த்தீங்களா. அந்த வழி தாங்க ஃபோர் வேஸில் இருந்து பிரிஞ்சு காவல் கிணறு வழியாக போகிற டூ வே ரோடுங்க. இப்போவும் அனைத்து வாகனங்களும் அந்த வழியாக தாங்க போய்கிட்டு இருக்கு. இதில் நம்ம எங்கே டிஃப்ரெண்ட்டாக போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காவல் கிணறுலேருந்து நாகர்கோவில் போகிறதுக்கு புதுசாக 4 வழி சாலை போட்டிருக்காங்க. இந்த 4 வழி சாலை பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையாக போக்குவரத்துக்காக இன்னும் திறக்கப்படலைங்க. ஆனாலும் அப்பப்போ சில வாகனங்கள் போயிட்டு தாங்க இருக்குது. நம்மளும் இப்போ அந்த வழியாக தாங்க ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். இப்போ நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருக்க ஃபோர் வே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரியில் போய் தாங்க எண்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி ஒரு பஸ் இடது பக்கமாக போகுதுன்னு சொல்லியிருப்போம். அந்த காவல் கிணறு பாயிண்ட்லேருந்து டைவெர்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபோர் வேஸில் 2-3 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் போகிற ஃபோர் வே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, நாகர்கோவில் வலது பக்கம்னு போட்டு ஒரு டைரக்ஷன் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து தாங்க நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய ஃபோர் வே ஆரம்பிக்குது. நம்ம போயிட்டு இருக்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா சடனாக வலது பக்கம் போகிறதுக்கு எந்தவித ஒரு ரோடும் ப்ரொவைட் பண்ணலைங்க இப்போதைக்கு. நம்ம கன்னியாகுமரி பைபாஸ்லேயே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு யூ-டர்ன் இருக்குங்க. அந்த யூ-டர்ன் திரும்பி மறுபடியும் அதே வேளை கொஞ்சம் இடது பக்கம் டேர்ன் பண்ணிங்கன்னா நம்ம நாகர்கோவில் போகக்கூடிய ஃபோர் வே டச் பண்ணிடலாங்க. அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இடது பக்கம்னு ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருப்பாங்க, அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி ஃபோர் வேஸ்லேருந்து நாகர்கோவில் ஃபோர் வேஸில் ஜாயிண்ட் ஆகியாச்சுங்க. என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாதிரி நம்மளை நாகர்கோவிலுக்கு வரவே இருக்கிற மாதிரி ஒரு போர்டு சும்மா சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க. அந்த நாகர்கோவில் ஊர் பேரை பார்த்தது ரொம்ப ஒரே சந்தோஷங்க. அதுவும் பின்னாடி அந்த காத்தாடி மலை பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது வேறு சூப்பராக இருந்துங்க. அது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குங்க. அதே மாதிரி இன்னொரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டோலுங்க, டோல் நம்ம பே பண்ணி போக மாதிரி தான் அந்த ரோடு இருக்கும். இந்த அறிவு பலகையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எதுவும் பேச போகிறது இல்லைங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எங்களுக்கு கிடைச்ச ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்குன்னு நம்புகிறோம்.
கண்டிப்பாக நீங்களும் நேரில் போகும்போது ரியலைஸ் பண்ணுவீங்க, எங்கே பார்த்தாலும் இயற்கையான மரம், மலைகள், அதுக்கப்புறம் செங்கல் சூளைகள், காத்தாடி, இயற்கை எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குங்க. எல்லா பைபாஸோடையும் இந்த பைப் பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த ஃபீல் ரியலைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாகர்கோவிலில் போய் சந்திப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் வந்து ரீச் ஆகிட்டோங்க. 22 கிலோமீட்டர் நம்ம ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடில் தாங்க வந்தோம். அதுவும் இல்லாமல் இந்த பைபாஸ் ரோட் நமக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி தாங்க ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர வழியிலேயே ஒரு டோல்கேட் ஒன்றும் வச்சுருக்காங்க. அங்கேருந்து வர வழியில் இங்கே ஒரே ஒரு டோல்கேட் மட்டும் தான் இருக்குது. நான் எங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்மளோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.